பாவ் பாஜி தோசை பண்றதுக்கு வந்துட்டு நம்ம தோசை கல்ல நம்ம ரெண்டு கரண்டும் மாவு ஊத்திக்கலாம். பாருங்க இதுல வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா குடமிளகா, அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, அடுத்து பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமா உப்பு, அடுத்து வெண்ணெய், அடுத்து கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப். இப்போ இத வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இத நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதுல நம்ம 1 டீஸ்பூன் தேங்காய் சட்னி சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம தோசையில எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பாருங்க இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்க மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்க ரொம்பவே சூப்பரான பாவ் பாஜி மசாலா தோசை ரெடி.